ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கொலக்கட்டை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் போதுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எந்த விரிசலும் இல்லாமலும் செஞ்சிடலாம். வாங்க இந்த கொலக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொலக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கொலுக்கட்டை மாவு எடுத்திருக்கேங்க. கடையில் வாங்கின கொலுக்கட்டை பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடையில் வாங்கின நார்மல் பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கடாயில் எடுத்து வறுத்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. கையில் தொட்டு பார்த்துட்டு லைட்டாக சூடாகவும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கையில் தொட்டு பாருங்கள், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம், போதும். பாருங்கள், மாவை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. நெய் அல்லது குக்கிங் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க, அது ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இதே ஸ்பூனில் 4 ஸ்பூன் வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வறுக்காத பாசிப்பருப்பாக எடுத்துருந்தீங்கன்னா இதே கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு சேர்த்தால் தாங்க நல்லா கொலக்கட்டை வாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கவர் பண்ணி வேக வச்சிடலாங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப தண்ணி இருந்தாலும் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு 1/2 குக் ஆனால் போதுங்க, குழஞ்சிடக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த கப்பில் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3/4 கப் நாட்டுச்சக்கரை எடுத்திருக்கீங்க. உங்கள் இனிப்பு சுவை அதிகமாக வேணுன்னா 1 கப்பாக சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க நாட்டுச்சக்கரையும் அளந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி 1/4 கப்பாக மெஷர் பண்ணி எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம்னா நீங்கள் தேங்காய் துருவலாக கூட 1/4 கப் எடுத்துக்கலாங்க. இது கொலக்கட்டையில் அங்கனங்கனா கடிப்படும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வறுத்த கருப்பு எள்ளு எடுத்துருக்கீங்க. நீங்கள் வறுத்த வெள்ளை எள்ளு வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளில் நிறைய கல் மண்லாம் இருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் வேண்டாம்னா நீங்கள் கோகோனட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ வந்து 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க, அதிகமாக வேண்டாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, எடிட்டிங்கில் மிஸ் ஆயிடுச்சு. 1 பிஞ்ச் சுக்குத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்படி கொதித்ததுக்கப்புறம் தாங்க நீங்கள் மாவை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து வறுத்து ஆற வச்ச 1 கப் பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டி இல்லாமல் நம்மளால் கலர முடியும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வருங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா மாவை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பந்து மாதிரி திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்ட வரும். இப்போ வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதிலையே மாவை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாவோட அடிப்புறம் வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம பிளேட்டுக்கு ஏற்கனவே நெய் தடைய வச்சுருக்க பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கை வைக்க முடியாது, இந்த மாவு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தோட அடிப்பாகத்துலேயும் நெய் தடவிக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக எப்படி பிடி கொலக்கட்டைக்கு உருட்டுவீங்களோ அதே மாதிரி உருட்டிட்டு இந்த 3 விரலும் இந்த கொலக்கட்டையில் நல்லா பதிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க, இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி மோதகமாகவும் செஞ்சுக்கலாங்க. இப்படி ஒரு கொலக்கட்டை மோல்டில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இப்படி ஒரு அழகான ஷேப் கிடைக்கும். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா கொலக்கட்டை மாவுகளையும் நான் இப்படி கொலக்கட்டையாக பிடிச்சிட்டேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. நீங்கள் வாழை இலை கிடைச்சா கூட வாழை இலையில் கூட வச்சு வேக வைக்கலாம். நான் இட்லி துணியில் தான் வேக வச்சுருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1/5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா கொலக்கட்டை வெந்துருச்சு. இப்போ வந்து நாம் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், ஒரு கொலக்கட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நேரமானாலும் நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இருக்குங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை செய்து படைச்சு இறைவனை வழிபடுங்க, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.